தர்மபுரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அதிக ஆர்வம் காட்டும் இளைஞர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை நாடு முழுவதும் வேகமாக பரவி வரும் நிலையில் கொரோனா உயிரிழப்புகளை தடுக்க தடுப்பூசி அவசியமானது என்று தமிழக அரசும் மருத்துவர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தமிழகத்தில் 18 வயது முதல் 44 வயதுக்குட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தர்மபுரி மாவட்டத்தில் தர்மபுரி, அரூர், பெண்ணாகரம், பாலக்கோடு, நல்லம்பள்ளி, பாப்பிரெட்டிப்பட்டி, காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இதற்காக சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இது தவிர அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளிலும் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக தர்மபுரி மாவட்ட இளைஞர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வாட்ஸ்அப்பில் ஒரு அர்ஜென்ட்லாம் நம்பாதீங்க. இரண்டாம் மலை வேகமாக பரவதுனால கண்டிப்பாக எல்லோரும் வேக்சினேஷன் போட்டாகணும். நான் ஃபஸ்ட் டோஸ் போட்டுட்டேன். 84 டேஸ் கழிச்சு என்னோடய செகண்ட் வேக்சினேஷன் போட போகிறேன். எல்லோரும் கண்டிப்பாக வேக்சினேஷன் போடுவோம். கொரோனா அலை ரெண்டாவது அலை வந்து வேகமாக பரவிட்டு வருது. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வேகமாக பரவிட்டு வருது. இது பார்த்திங்கன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத ஒரு காரணம். அதுக்கு என்ன காரணம்னா தடுப்பூசி போட்டுக்க எல்லாம் பயப்படுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஊடகங்களில் வர செய்திகளை பார்த்து மக்கள் கொஞ்சம் அச்சப்படுறாங்க. இதெல்லாம் காரணம் இல்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய நம்ம பாதுகாத்துக்கணும், நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும்னா முதல்ல நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும். கொரோனாவிலேருந்து நம்ம நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சா முதல்ல நம்ம நம்மளை பாதுகாத்துக்க ஊசி போட்டுக்கணும். நான் இப்போ பார்த்திங்கன்னா அருள்லேருந்து இப்போ பார்த்திங்கன்னா ஊசி போட்டுக்க வந்துருக்குறேன். மக்கள் வந்து ஓரளவுக்கு விழிப்புணர்வாக இருக்காங்க.